பேக்ல வாந்தி எடுத்ததுக்கு. இந்த பொடி அடக்க முடியலையே. அப்புறம் ஷூவை குப்பை தொட்டியா யூஸ் பண்ணதுக்கு இது. என்னடா ஈவில் ஃபீல் அண்ட் ஜீனியஸ், நீ எப்படி நாசம் பண்ணலாம்? எனக்கு பிடிச்ச கேப்டன் பிளாஸ்டர் ரைடர் நாசம் பண்ணதுக்கு இது. ஓகே ஓகே குப் ஓகே. இந்த அப்பாவி பூனையை போட்டு படுத்துறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நாங்க மிஸ்டர் காட்டுக்காக கார்ட்போர்ட் கட் அவுட் எடுத்துறோம். மில்லி, இந்த பூனைக்கு நெருப்பு கிட்ட மோதறோங்கற விஷயம் புரிஞ்சிருக்கணும். உண்மையிலேயே கூப், நீ தான் நெருப்பு கிட்ட தனியா வச்சு விளையாடுற. ஓ, ஞாபகம் வந்துருச்சு, என்கிட்ட வெடிமருந்து தீந்துருச்சு. என்ன இது? இதுவா? இதுதான் H2O பாம்பினேட்டர் ஸ்பெஷல். ஜி, இது பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓ நோ, இது ஒண்ணும் அவ்வளவு காம்ப்ளிகேட்டட் இல்ல. இங்க பாரு, இந்த ஸ்லிங் டாட்டை இழுத்து அப்புறம் வாட்டர் பலூன் அந்த பவுல்ல வச்சு ஜாய்ஸ்டிக் பயன்படுத்தி சுத்தி சுத்தி எங்க வேணாலும் வீசலாம். இது என்ன பண்ணு? இத பலூன் தான் சுடும். மில்லி, அது அழுத்தாத. நல்லவேளை தப்பிச்சோம். என்னப்பா கலோலல் கார்பெட் ஸ்ட்ரிங், இப்படி டான்ஸ் ஆடுற, அருமையா ஆடுறியே. போடு. அப்பனை போலவே தானே புள்ளையே இருப்பான். இது தற்செயலா நடந்த விபத்து. பெரிய மாமன் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். இந்த பையனா இருந்தாலும் சரி, அவனோட அப்பனா இருந்தாலும் சரி, என்னோட இடத்துல அத்துமீறி நுழைஞ்சிருக்கீங்க. அதுக்கு ரெண்டு பேருமே சேர்த்து வருத்தப்பட போறீங்க. அந்த பொண்ணைய எப்படியாவது ஒழிக்கணும் டெனிஸ். என்ன ஆனாலும் பரவாயில்ல. யாரது? கேட், சரியான நேரத்துக்கு வருது. ஓகே, நம்ம பிளானை பாப்போம். இன்னைக்கு நைட் டென்ட்ல தனியா தூங்குவோம். கேட் நிச்சயமா இங்க வந்து நம்மள அட்டாக் பண்ணும். என்ன இது, நல்ல விஷயங்கறியா? நீ என்ன விளையாடுறியா? இது கிரேட். அது நம்ம டம்மிஸ் அட்டாக் பண்ணும். அத நம்ம அப்ப பையில போட்டு கட்டி ஒரு நாய்க்குட்டிக்கு பதிலா வித்துறலாம். இல்ல ஒரு மங்கைக்கு. அது அங்க இருக்கு. அது சுத்தி வளைச்சிடுச்சுங்க. அது நிறைய புனங்கள குட்டிட்டு வந்திருக்கு. நிறைய பலம் இல்ல. அதோட நம்ம நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறதுக்கு சாக்லேட்ஸும் ஜூஸும் இருக்கு. ஹே ஓல்டி, ஐ மீன் மிஸ்ஸஸ் மான்சன், என் கார்டன்ல என்ன பண்றீங்க? நீ என்கிட்ட கேட்ட இதே கேள்வியே நான் உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இது எப்படி? உங்க பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கலாமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்ப ஒன்ன கவனிக்கணும் பட்டன் பர்கர். பொடி பயலே ஒன்னு பட்டன் பர்கர். ஏ அதிக பிரசங்கியே, அவன் டென்டால நாசம் பண்ண ஒவ்வொரு செடியையும் நீ தான் எனக்கு திருப்பி கொடுக்கணும். நான் சொல்றத நம்புங்க டாட், மில்லியோட பொண்ணு தான் இது செஞ்சது. நோ எக்ஸ்கியூசஸ் கூப், நீ இந்த லேடி மனுஷன் கிட்ட இருந்து ஒதுங்கி தான் இருந்தாகணும். நம்ம டீ பார்ட்டிக்கு நேரம் ஆச்சு மிஸ்டர் கேட். ஆப்சி, டீ தீந்து போச்சு, இத வந்துடுற. ஞாபகம் வச்சுக்க, நான் உன் வயசுல இருந்தப்போ நானும் கூட ஓல்டர் லேடி மன்சனோட பிரச்சனை எல்லாம் தலையிடாம இருக்க முடிஞ்சது இல்ல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட கைட்டு அந்தம்மா வீட்டு ஜன்னல உடைச்சிருச்சு. அப்ப அந்த அம்மா என்ன பார்த்து எப்படி பாஞ்சு வந்தாங்க தெரியுமா? உன் பையனை கண்ட்ரோல்ல வைக்க முடியாதது ஒண்ணு ஆச்சரியம் இல்ல. அவன மாதிரியே உன்னையும் உள்ள வச்சிருந்தாதான் நல்லா இருந்திருக்கும். இன்னும் அந்த பையன் கனவுல வந்து பயமுறுத்துறதுல ஆச்சரியமே இல்ல. அவ்ளோ தைரியமா உனக்கு? பட்டன் பர்கர்,
என்னை யாருக்கும் அடையாளம் தெரியறது நான் விரும்பல. நான் இப்போ கேட்னிப் கொண்டிருக்கேன். இது பூனைகள்ல நிச்சயம் தூங்க வைக்குமா? நிச்சயமா. இது ஆரரோ ஆரிரரோ பாடுற மாதிரி இருக்கும். அப்ப நாம அந்த சைபீரியாக்கு பார்சல் பண்ணி அனுப்பிடுவோம். உன்ன மாதிரி மோசமானவன் இருக்கிறதுனாலதான் பக்கத்துல யாருமே நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. இனி ஒழுங்கா இல்லனா ஆப்பிள் மாதிரி நசுக்கி எரிஞ்சிருவேன். எவ்வளவு சத்தானது! நான் இதை சரி பண்ணி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன் மிஸ்ஸஸ் மன்சன். அப்ப சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு உள்ள கொண்டு வா பர்ச்சன் பர்கர். பர்ச்சன் பர்கர். ஓகே டெனிஸ், நான் பொரிய வைக்கிற வரைக்கும் இதை புடிச்சுக்க. ஓகே டென்னிஸ், அதை விடு. எஸ், அது மாட்டிக்கிச்சு. ஹே, இதுல ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு. யூஸ் ஸ்பேரிங்லி. சில பூனைகளிடம் இது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். மோசமான விளைவுனா என்ன? அந்த ஓல்டி மன்சனோட காம்ப்ளைன்ட் கா. போச்சு, நம்ம மாட்டிக்கு போறோம். சொல்றது கேளு, மரியாதையா நில்லு, இல்லன்னா நான் உன்ன சும்மா விட மாட்டேன். அதோட உன் பையனை முதல்ல ஊக்கட்ரோல வச்சுக்க ட்ரை பண்ணு. அப்படி சொல்றிய? நீ உடைச்ச பேட் பாத்த நான் எதுக்காக சரி பண்ணணும்? அது வேண்டாம். மில்லியோட பொண்ணு தான் பண்ணிச்சு, ஏன் நம்ப மாட்டேங்கறீங்க? நீ எல்லாத்துக்கும் மில்லியோட பொண்ணு, ஏன் ப்ளேம் பண்ண கூடாது? உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சேர்த்துக்கிற வயசு வந்தாச்சு. யூ ஆர் ரைட் டாட். இதோ இப்போ வரேன். கூப், நீ தான் இந்த பொம்மைகளை எல்லாம் வாஷ் பண்ணணும்னு டாடி சொல்லிட்டாரு. ஓல்ட் லேடி மன்சன் கார்டன்ல யார் இருக்காங்கன்னு பாப்போம். மிஸ்டர் கேட், டாட் டாட் டாடி. செபாஸ்டினுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. மரியாதையா இங்க வந்துரு. இதோ வரேன் மிஸ்ஸஸ் மன்சன். பாச்சன் பர்கர், ரெண்டு பேரும் வரணும். சக்கரையா இல்ல ரெண்டு வேணுமா? இப்பதான் அது பார்க்க அழகாவே இருக்கு.